அனைவருக்கும் வணக்கம் முஸ்லிம்கள் நடத்தும் ஒவ்வொரு பிரியாணி கடையையும் உற்று நோக்குங்கள் ஒரு சிறிய பிரியாணி அண்டாவும் ஒரு பெரிய பிரியாணி அண்டாவும் இருக்கும் இதில் சிறிய அண்ட பாத்திரத்தில் உள்ள பிரியாணியை தன்னுடைய சமுதாயமான இஸ்லாமியர்களுக்கும் பெரிய அண்ட பாத்திரத்தில் உள்ள பிரியாணியை பிற சமுதாயத்தவர்களான இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுப்பார்கள் இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறேன் கோவையில் மாஷா அல்லா என்ற பெயரில் இயங்கிய ஒரு முஸ்லீம் பிரியாணி கடையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என இருபாலருக்கும் கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மலட்டு தன்மை ஏற்படுத்தும் கருத்தடை மாத்திரையை தூளாக அரைத்து அதை பிரியாணியில் கலந்து கடந்த பத்து ஆண்டுகளாக கடைக்கு வந்து போகும் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்துள்ளது தெரிய வந்துள்ளது இந்த பிரியாணி கடையின் முதலாளி முகமது கரீம் பற்றி பேசும்போது எங்களுடன் சகோதரத்துவத்துடனும் மத நல்லிணக்கத்துடனும் நன்றாக பழகுவார் பேசுவார் ஆனால் இப்படி ஒரு காரியத்தை செய்வர் என நாங்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை என அதிர்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் அந்த பகுதிவாசிகள் பொதுமக்களாகிய நமக்கு இது ஒரு பாடம் உங்கள் அருகாமையில் உள்ள பாய்க்கடை பக்கத்து ஏரியா பாய்கடை தெரிந்த பழகிய பாய்கடை என நம்பி வாங்கினால் பின்பு உங்களுக்கு வம்சாவளி அடுத்த பரம்பரை என அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் இந்து மற்றும் கிறிஸ்தவ மக்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் இஸ்லாமிய மக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ஜமாத்தால் விஷம் தீட்டப்பட்ட இது ஜிகாத்தாக இருக்கும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் இதற்கான விடிவு எப்போது கிடைக்கும் என தெரியவில்லை இப்படி ஒரு செய்தி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பகிரப்பட்டு வருகிறது இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பது ஒருபுறம் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருப்பது நமக்கு நல்லது